வணக்கம். இலங்கையின் இன்றைய காலை நேர செய்தி அறிக்கைகள். இலங்கைக்கு ரகசியமாக வந்து சென்ற அமெரிக்க அதிகாரி யார்? இலங்கைக்கு ரகசியமாக அமெரிக்க விமானப்படைக்கு சொந்தமான ரெண்டு விசேட விமானங்களில் கடந்த 14ஆம் தேதி இரவு கட்டுநாயக்கா விமான நிலையம் ஊடாக நாட்டுக்கு வந்தவர்கள் நேற்று பிற்பகல் புறப்பட்டு சென்றுள்ளனர். விமானத்தில் வந்தவர்கள் தொடர்பில் இலங்கைக்கான அமெரிக்க தூதரகத்திடம் வினவிய போதிலும் அது தொடர்பில் கருத்து தெரிவிக்க தூதரகம் மறுத்துவிட்டதாக கொழும்பு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கிரேக்கத்தின் அமெரிக்க விமானப்படை முகாமொன்றிலிருந்து ரெண்டு விசேட விமானங்களும் கட்டுநாயக்கா விமான நிலையத்துக்கு வந்துள்ளதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். இதில் ஒரு விமானம் மாலை 6:58 இலங்கைக்கு வந்துள்ளதுடன் மற்ற விமானம் 7:10 விமான நிலையத்தை அடைந்துள்ளது. இந்த விமானங்கள் C-17 குளோப் மாஸ்டர் ரக விமானங்களாகும். இவை யுத்த உபகரணங்களை கொண்டு போக்குவரத்து செய்யும் மிகப்பெரிய சரக்கு விமானங்களாகும். உயர்மட்ட ராஜதந்திரிகள் உட்பட 29 பேர் இந்த ரெண்டு விமானங்களிலும் நாட்டுக்கு வந்துள்ளதாக தெரிய வருகின்றது. அமெரிக்க ஐக்கிய ராஜ்யத்தின் இந்து பசிபிக் பாதுகாப்பு விடயத்துக்கு பொறுப்பான தலைமை பிரதி உதவி பாதுகாப்பு செயலாளர் உள்ளிட்ட பிரதிநிதிகள் வருகை தந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. அமெரிக்காவின் இந்த ரெண்டு விமானங்களும் மீண்டும் கட்டுநாயக்கா விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளன. சர்வதேச நாணய நிதியத்திடம் கடன் பெறும் தீவிர முயற்சியில் இலங்கை. இந்த ஆண்டு மார்ச் மாதத்துக்குள் சர்வதேச நாணய நிதிய சபையின் அனுமதி கிடைக்கும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். அதன்படி இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கை மார்ச் மாதத்துக்குள் ஆரம்பிக்கப்படும் என்ற அறிவிப்பை சர்வதேச நாணய நிதியம் வெளியிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தற்போதைய பொருளாதார ஸ்திரத்தன்மையின் கட்டத்தில் இருப்பதாக ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதிய சபையின் அங்கீகாரத்தை பெறுவதற்கு நாட்டில் அரசியல் ஸ்திரத்தன்மை மற்றும் சமூகத்தில் புதிய அணுகுமுறைகள் அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு வாவியில் இளைஞனின் சடலம் மீட்பு. மட்டக்களப்பு வாவியிலிருந்து இளைஞர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட லேடி மெனிங் வீதிக்கு அருகாமையில் உள்ள வாவியில் குறித்த இளைஞனின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு தலைமையக போலீசார் தெரிவிக்கின்றனர். திருக்கோயில் பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய டி சுதர்சன் என அடையாளம் காணப்பட்ட நபரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 3 தினங்களாக காணாமல் போயிருந்த நிலையில் இவரது சடலம் மட்டக்களப்பு வாவியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். சரத் பொன்சேகாவை போத்துக்கல்லுக்கு அனுப்ப வேண்டி நேரிடும் சிவி விக்னேஸ்வரன். சரத் பொன்சேகாவை போத்துக்கல்லுக்கு அனுப்ப வேண்டி நேரிடும் என தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். சமஷ்டி கோருபவர்களை லண்டனில் போய் கோருமாறு சரத் பொன்சேகா வெளியிட்ட கருத்துக்கு பதிலளிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். எங்களை லண்டனுக்கு போகச் சொன்னால் அவரை நாங்கள் போத்துக்கல்லுக்கு அனுப்ப வேண்டி வரும். பொன்சேகா என்பது சிங்கள பேருமல்ல, தமிழ் பேருமல்ல. அவரை போத்துக்கல்லுக்கு அனுப்ப வேண்டி வரும் என சிவி விக்னேஸ்வரன் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாயாவும் பாரியாரும் சீனாவுக்கு பயணம். முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவும் அவரது மனைவி அயோமா ராஜபக்சவும் கட்டுநாயக்கா விமான நிலையத்திலிருந்து 16ஆம் தேதி சீனாவை நோக்கி சென்றுள்ளனர். மலேசியாவின் கோலாலம்பூர் நோக்கி செல்லும் இவர்கள் அங்கிருந்து சீனாவுக்கு புறப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக விமான நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. மலேசியாவின் மலேசியன் ஏர்லைன்ஸின் MH-178 விமானத்தில் இருவரும் அதிகாலை 12:25 புறப்பட்டு சென்றுள்ளனர். ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டமைக்கும் எங்களுக்கும் இடையில் எந்த தொடர்பும் இல்லை. பசல் ராஜபக்ச தெரிவிப்போ. ரணில் விக்ரமசிங்கவை பிரதமராக்கியது போராட்டக்காரர்களே. அதனூடாகவே அவர் ஜனாதிபதி கதிரையில் அமர்ந்தார். போராட்டக்காரர்களின் கோரிக்கையை கோத்தபாயா கச்சிதமாக நிறைவேற்றினார். இதற்கும் ஒட்டுக்கட்சியினருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவை பிரதமராக்கியது மொட்டுக்கட்சியினர் அல்ல, போராட்டக்காரர்களே. அவரை பிரதமராக்கினர். அவர்கள்தான் மகிந்த பிரதமர் பதவியில் விலக வேண்டும் என எதிர்க்கட்சியிலிருந்து ஒருவர் பிரதமராக நியமிக்கப்பட வேண்டும் என கோரினார்கள். நாங்கள் மகிந்தவே பிரதமராக இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலிருந்தோம். மகிந்தவை தவிர வேறு எவரையும் பிரதமராக நியமிப்பதற்கு நாங்கள் விரும்பவில்லை என்று உறுதியாக கூறினோம். ஆனால் கோட்டாபாயா அவரது விருப்பத்தின்படி ரணிலை பிரதமராக நியமித்தார். மகிந்தவுக்கு மக்களாணை இல்லை, அவரை பிரதமர் பதவியிலிருந்து நீக்குங்கள் என்று கோட்டாபாயாவுக்கு கடும் அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டது. அதனால்தான் அவர் ரணிலை பிரதமராக நியமித்தார்.
அவர் பிரதமராக நியமிக்கப்பட்டமைக்கும் பின்னர் பதில் ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டமைக்கும் எங்களுக்கும் இடையில் எந்த தொடர்பும் இல்லை. பின்னர் நாடாளுமன்றத்தின் ஊடாக ஜனாதிபதி ஒருவரை தெரிவு செய்ய வேண்டிய தேவை வந்தபோது அப்போதைய வேட்பாளர்களை ஆராய்ந்து பார்த்த ரணிலை ஜனாதிபதியாக்குவதற்கு நாம் முடிவெடுத்தோம். மகிந்தவை பிரதமர் பதவியிலிருந்து நீக்கியமை பிழை. அவர்தான் இப்போதும் பிரதமராக இருந்திருக்க வேண்டும் என வசல் ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை முஸ்லிம்களுக்கு நன்றி கூறுகிறோம் துருக்கி. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள துருக்கி மக்களுக்காக இலங்கையர்கள் செய்த உதவிகள், பிரார்த்தனைகள் மற்றும் நன்கொடைகளுக்கு தாம் நன்றி கூறுவதாக துருக்கி தூதரகம் குறிப்பிட்டுள்ளது. இலங்கைக்கான துருக்கி தூதரகத்தின் ஆதிலை வியாழக்கிழமை நிறுவனத்தின் பணிப்பாளர் தாசி மௌலவி அவர்கள் சந்தித்து கலந்துரையாடினார். இதன்போது துருக்கியில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான ரங்கல் கடிதம் துருக்கி தூதரகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் துருக்கி மக்களின் துயரங்களை தாம் புரிந்து கொள்வதாக இதன்போது மௌலவி தாசிம் சுட்டிக்காட்டியுள்ளதுடன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான தமது பிரார்த்தனைகள் தொடரும் என குறிப்பிட்டுள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள துருக்கி தூதரகத்தின் கொன்சியூலர், இருநாட்டு மக்களுக்கிடையே சகோதரத்துவம் பலவடைந்திருப்பதாகவும் இலங்கை பள்ளிவாசல்களில் துருக்கி மக்களுக்காக கேட்கப்பட்ட பிரார்த்தனைகள், ஓதப்பட்ட குனூத்துக்கள் குறித்து தாம் அறிந்து கொண்டதாகவும் இதன்போது தெரிவித்துள்ளார். இலங்கை முஸ்லிம்களின் உணர்வுகளை ஈரான் தூதரகம் மறந்துவிட்டதா? ஈரானின் தேசிய தினம் மற்றும் இஸ்லாமிய மறுமலர்ச்சி வெற்றியின் 44வது பூர்த்தி நிகழ்வு ஆகியன கொழும்பிலுள்ள இலங்கைக்கான ஈரான் தூதுவரின் உத்தியோகபூர்வ வாசல் தளத்தில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வுக்காக பிரதம அதிதியாக சுற்றாடல் அமைச்சர் நசீர் அகமத் வெளிநாட்டு அமைச்சினால் தீர்மானிக்கப்பட்டிருந்தார். இதற்கமைய பிரதம அதிதி பிற்பகல் 7 மணிக்கே வருகை வந்துவிட்டார். இதுபோன்று அழைப்பு விடுக்கப்பட்ட விருந்தினர்களும் வருகை தந்திருந்த நிலையில் பிற்பகல் 7:40 மணியாகியும் இந்த நிகழ்வு ஆரம்பிக்கப்படவில்லை. இது தொடர்பில் அங்கு வருகை தந்திருந்த அமைச்சர் நசீர் அகமத்தின் இணைப்பு செயலாளர் ஒருவரிடம் வினவிய போது முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச வந்தவுடனேயே ஆரம்ப நிகழ்வு ஆரம்பமாகும் என அவர் பதிலளித்துள்ளார். இவ்வாறான நிலையில் பிற்பகல் 7:47 மணியளவில் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச வந்தவுடன் நிகழ்வு ஆரம்பமாகியது. நிகழ்வு ஆரம்பமாகி சுமார் 15 நிமிடங்கள் கழிந்த பின்னரே ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ச அங்கு வருகை தந்தார். முஸ்லிம் நாடுகளின் நண்பன் என அழைக்கப்படும் மஹிந்த ராஜபக்சவுக்கு முக்கியத்துவம் வழங்காது கோத்தபாய ராஜபக்சவுக்கு ஈரான் முக்கியத்துவம் வழங்கியமை இந்த நிகழ்வில் கலந்து கொண்டவர்கள் மத்தியில் பேசுபொருளாக காணப்பட்டது. பலவந்தமாக முஸ்லிம்களின் ஜனாசா எரிக்கப்பட்டதை நிறுத்துமாறு ஈரான் உட்பட அனைத்து முஸ்லிம் நாடுகளினாலும் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவுக்கு முன்வைக்கப்பட்ட கோரிக்கை அந்த சந்தர்ப்பத்தில் நிராகரிக்கப்பட்டது. இவ்வாறான ராஜதந்திர விடயங்களையும் இலங்கை முஸ்லிம்களின் உணர்வுகளையும் கொழும்பிலுள்ள ஈரான் தூதுவராலயம் மறந்த நிலையிலேயே முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவுக்கு இந்த நிகழ்வில் ஈரான் பாரிய முக்கியத்துவம் வழங்கியிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. அவர் இருக்கிறாரா என்பது தெரியாது, ஆனால் மனதில் இருக்கிறார் விக்னேஸ்வரன் எம்பி. ஒருவர் இருக்கிறாரா இல்லையா என்பது சரியாக தெரியாது, அவர் வெளியில் வரும் வரைக்கும் அது தெரியாது, புறத்திருந்துதான் பார்க்க வேண்டுமென தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் என பல நெடுமாறன் கருத்து வெளியிட்டமை தொடர்பில் வினவிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், அவர் எங்களுடைய மனதில் இருக்கின்றார் என நான் முன்னரும் கூறியிருக்கின்றேன். எந்த ஒரு விடுதலை வீரனும் மக்களுடைய மனதில் நிறைந்திருக்கின்றார். அதேபோன்றுதான் சுபாஷ் சந்திரபோஸ் இருக்கின்றார், இவரும் இருக்கின்றார். அவர் வருவாரோ இல்லையோ என்பதை நாங்கள் இருந்துதான் பார்க்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சுவிஸில் பயங்கரம், தனது மனைவியை கத்தியால் குத்திக் கொன்ற ஈழத்தமிழர். சுவிட்சர்லாந்தில் இலங்கையர் ஒருவர் தனது மனைவியை குத்திக்கொலை செய்துள்ளார். பொதுமக்கள் நடமாட்டம் உள்ள சிற்றுண்டி கூடத்தில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. ஆர்ஹவ் ஹேண்டன் பகுதியிலுள்ள ரப்பர்ஸ்வில் பகுதியிலுள்ள பெர்னஸ் எஸ்வெர்க் என்ற சிற்றுண்டி கூடத்தில் இந்த கொலை நிகழ்ந்துள்ளது. உள்ளூர் காவல்துறையின் கூற்றுப்படி இது ஒரு உறவு குற்றம். ஒரு நபர் தனது மனைவியை கொன்றார். இலங்கையைச் சேர்ந்த தமிழ் தம்பதியினருக்கிடையிலான தகராறே கொலையில் முடிந்துள்ளது. 47 வயதான மனைவி கொல்லப்பட்டார். 57 வயதான கணவர் கைதாகியுள்ளார். தகவலறிந்து போலீசார் அங்கு சென்றபோது பாதிக்கப்பட்டவர் இரத்த வெள்ளத்தில் தரையில் விழுந்து கிடந்தார். அவரை காப்பாற்றும் முயற்சிகள் பலனளிக்கவில்லை. கணவன் எதிர்ப்பின்றி போலீசாரிடம் சரணடைந்துள்ளார். கினிகத் கேன பகுதியில் பஸ் விபத்து, 4 பேர் காயம். இலங்கை போக்குவரத்து சபை பஸ் ஒன்றும் தனியார் பஸ் ஒன்றும் நேருக்கு நேர் மோதுண்டு விபத்துக்குள்ளானதில் 4 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள்
சிகிச்சைகளுக்காக கினிகத்தேன பிரதேச வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். அத்துடன் விபத்து தொடர்பில் இலங்கை போக்குவரத்து பஸ் சாரதி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். கினிகத்கேன பெரகமூல பகுதியில் வைத்தே பிற்பகல் 2 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. கண்டியிலிருந்து அட்டன் நோக்கி வந்து பயணித்த இலங்கை போக்குவரத்து பஸ் பயணிகள் இறங்குவதற்காக பெரகமுல பகுதியில் நிறுத்தப்பட்டது. அந்த வேளையில் கொழும்பிலிருந்து ஹெட்டன் நோக்கி பயணித்த மற்றொரு ஈபோச பஸ் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பஸ்ஸை முந்திக் கொண்டு செல்ல முற்பட்டுள்ளது. இதன் போதே எதிர்த்திசையில் ஹெட்டனிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பஸ்ஸில் மோதுண்டு விபத்து ஏற்பட்டுள்ளது. துருக்கி நிலநடுக்கம். 228 மணி நேரத்துக்கு பிறகு உயிருடன் மீட்கப்பட்ட தாயும் 2 குழந்தைகளும். துருக்கியின் அண்டாக்யாவில் தாய் 2 குழந்தைகள் மீட்கப்பட்டுள்ளனர். தென்கிழக்கு துருக்கி மற்றும் வடமேற்கு சிரியாவில் பேரழிவை ஏற்படுத்திய இரட்டை நிலநடுக்கங்களுக்கு பிறகு 228 மணி நேரத்துக்கு பிறகு துருக்கிய நகரமான அண்டாக்யாவில் ஒரு தாயும் 2 குழந்தைகளும் மீட்கப்பட்டுள்ளனர். எலா மற்றும் அவரது 2 குழந்தைகள் மெய்சம் மற்றும் அலி அவர்களின் அடுக்குமாடி குடியிருப்பின் இடிபாடுகளிலிருந்து இழுக்கப்பட்டதாக அரசுக்கு சொந்தமான அனடோலு செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. முன்னதாக புதன்கிழமை நிலநடுக்கத்தின் மையப்பகுதிக்கு அருகிலுள்ள துருக்கியின் ஹக்ராமன் மாராஸ் நகரில் 74 வயது பெண் மற்றும் 46 வயது பெண் மீட்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. முஜிபுர் ரஹ்மான் தாக்கல் செய்த மனு குறித்து நீதிமன்றத்தில் அறிவிப்பு. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை தடையின்றி நடத்த தேர்தல் ஆணைக்குழு உத்தரவு பிறப்பிக்க கோரி முஜிபுர் ரஹ்மான் தாக்கல் செய்த மனுவை எதிர்வரும் 23ஆம் தேதி பரிசீலிக்க உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கொழும்பு மாநகர சபை மேயர் பதவிக்காக ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக போட்டியிடுகின்றார். பிரியந்த ஜெயவர்த்தன, முர்து பெர்னாண்டோ மற்றும் அச்சல வெங்கப்புலி ஆகிய மூவரடங்கிய நீதியரசர்கள் குழா முன்னிலையில் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கை வர்த்தகர் கொலை. மனைவி அடிக்கடி கொலை மிரட்டல் விடுத்தார். கோடீஸ்வர வர்த்தகரான ஒனே சுபசிங்கவின் மனைவியான பிரேசு நாட்டைச் சேர்ந்த பெண் அவர் கொல்லப்படுவதற்கு முன்னர் பல சந்தர்ப்பங்களில் அவரை கொலை செய்து விடுவதாக மிரட்டல் விடுத்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தகவல் வெளியிட்டுள்ளது. இது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் உண்மைகளை அறிக்கை செய்துள்ளது. சுபசிங்கவின் கொலையின் பின்னர் அவரது மனைவியும் மகளும் பிரேசில் நாட்டு நண்பருடன் நாட்டுக்கு தப்பிச் சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். கொலை சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தவும் சம்பவத்தின் பின்னர் தப்பியோடிய மனைவி மற்றும் அவரது நண்பரை தேடுவதற்காகவும் விசேட ரகசிய போலீஸ் குழு ஒன்று இந்தோனேசியா மற்றும் பிரேசில் ஆகிய நாடுகளுக்கு செல்ல உள்ளது. சுபசிங்கவின் பிரேசிலைச் சேர்ந்த மனைவியின் தோழி மாஃபியா கும்பலொன்றின் தீவிர உறுப்பினர் என தகவல் கிடைத்துள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கொல்லப்பட்ட சுபசிங்க இலங்கையில் 32 வர்த்தக நிறுவனங்களை வைத்திருக்கும் கோடீஸ்வர வர்த்தகராகும். இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்டுள்ள இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதம். ஆஸ்திரேலியன் டாலர் கொள்முதல் பெறுமதி 246.61 ரூபாய், விற்பனை பெறுமதி 287.57 ரூபாய். கனேடியன் டாலர் கொள்முதல் பெறுமதி 266.97 ரூபாய், விற்பனை பெறுமதி 278.33 ரூபாய். ஜூரோ கொள்முதல் பெறுமதி 382.48 ரூபாய், விற்பனை பெறுமதி 397.77 ரூபாய். ஜப்பானிய ஜென் கொள்முதல் பெறுமதி 2.67 ரூபாய், விற்பனை பெறுமதி 2.77 ரூபாய். சிங்கப்பூர் டாலர் கொள்முதல் பெறுமதி 268.03 ரூபாய், விற்பனை பெறுமதி 278.61 ரூபாய். ஸ்டீலிங் பவுண்ட் கொள்முதல் பெறுமதி 431.28 ரூபாய், விற்பனை பெறுமதி 447.07 ரூபாய். சுவிஸ் பிராங்க் கொள்முதல் பெறுமதி 386.32 ரூபாய், விற்பனை பெறுமதி 404.19 ரூபாய். ஐக்கிய அமெரிக்க டாலர் கொள்முதல் பெறுமதி 389.57 ரூபாய், விற்பனை பெறுமதி 369.81 ரூபாய். இனி மத்திய கிழக்கு நாடுகளின் நாணய மாற்று விகிதங்களை பார்ப்போம். பஹ்ரைன் தினார் 999.93 ரூபாய், குவைத் தினார் 1181.47 ரூபாய், ஓமான் ரியால் 940 ரூபாய், கட்டார் ரியால் 99.22 ரூபாய், சவுதி அரேபிய ரியால் 96.47 ரூபாய், ஐக்கிய அரபு ராச்சிய திர்ஹாம் 98.53 ரூபாய். இவை இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்டுள்ள இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதங்கள். கொழும்பு இந்திய விசா விநியோக பிரிவு மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டிருக்கும். கொழும்பிலுள்ள விசா விண்ணப்ப நிலையம்
பாதுகாப்பு குறித்த சில சம்பவங்கள் காரணமாக மறு அறிவித்தல் வரையில் மூடப்பட்டிருக்கும். சகல விண்ணப்பதாரிகளும் நிறுவனத்தில் மேற்கொண்ட தமது முன்பதிவுகளை மீள்பதிவு செய்யுமாறு கோரப்படுகின்றீர்கள். அவசரமான கொன்சூலர் அல்லது விசா தேவைகளுக்காக உயர்ஸ்தானிகர் ஆலயத்தை தொலைபேசி மூலமாக அணுகவும். இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் கொழும்பு இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள். நன்றி.